வணக்கம் நண்பர்களே, நான் நிக்சன். இன்றைய தினம் நம்மளினுடைய உடல்லையே எவ்வளவோ அதிசயங்கள் இருக்குது, எவ்வளவோ நம்மளால் நம்ப முடியாத எவ்வளவோ சம்பவங்கள் நம்மளினுடைய உடல்கள்லையே இருக்குது. அதே போல் நம்மளினுடைய இந்த உடல்கள் ஒவ்வொன்றும் செயல்படுறதுக்கு தலைவனாக நிர்வாகம் செய்கிற பெரிய நிர்வாகியாக நம்மளினுடைய உடலில் யார் இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மூளை, அதாவது நம்மளினுடைய பிரெயினை பற்றி தான் இன்றைய தினம் நம்ம கதைக்க போகிறோம். முதலாவது பிரெயினை பற்றி உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் கதைக்கலாம், பேசலாம், நடக்கலாம், ஓடலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் உங்களுக்கு பிரெயினை பற்றி பல சம்பவங்கள் தெரியாமல் இருக்கலாம். ஸோ இன்றைய தினம் இந்த மூளையை பற்றி தான் நம்ம கதைக்க போகிறோம். உங்களுக்கு மூளையை பற்றி எதுவுமே தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அந்த மூளையிலிருந்து நிறைய பயன்களை, நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஆனால் அது சம்மந்தப்பட்ட உங்களுக்கு தெரியாத பல சம்பவங்களை சொல்ல போகிறேன். முதலாவது, நாங்கள் ஒரு நாள் வந்து எவ்வளவோ வேலைகள் செய்வோம். ஒரு தொழிலுக்கு போவோம், அது இல்லாமல் வீட்டில் வேலை செய்வோம், ஒரு சில பொழுதுபோக்கில் ஈடுபடுவோம், அதே போல் விளையாட்டுகளில் விளையாடலாம். என்ன செய்தாலும் எங்களோட உடலுக்கு வந்து ரெஸ்ட் அப்படின்றது ஒன்று தேவை. அதனால் இரவு நேரங்களில் என்ன செய்வோம்னா குறைந்தது 8 மணித்தியாலயமாவது நாங்கள் வந்து உறங்குவோம், தூங்குவோம். ஆனால் இந்த மூளைக்கும் எங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்குதான்னா நாங்கள் தூங்கும் பொழுது அந்த மூளைக்கும் எங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்குது, அப்படி அதாவது ஒரு ரிலாக்ஸ் கிடைக்குதுன்னு தான் நாங்கள் நினைப்போம். ஆனால் மூளை வந்து நாங்கள் பிறந்ததுலேருந்து இறக்கும் வரைக்கும் ரெஸ்ட் ரிலாக்ஸ் அப்படின்றது இல்லவே இல்லை. 24 மணி நேரமும் நாங்கள் உயிராக உருவானதுலேருந்து நாங்கள் இறந்து போகிற வரைக்கும் இந்த மூளை செயல்பட்டு கொண்டே தான் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு கொள்ளுங்க. இந்த மூளை எப்போ செயலிழக்குதோ அந்த சமயத்தில் நாங்கள் இறந்து போகிறோம் அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம். அது ஒரு குறிப்பிட்ட வீதங்கள் குறைந்து செயலிழக்கக்குள்ள ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. எங்களுக்கு பைத்தியம் பிடித்திருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா நாங்கள் வந்து ஏதாவது நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கோம், பித்த நோய், இப்படி இப்படின்னு ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா எங்களோட ஃபோனில், அதாவது எங்களோட தொலைபேசியில் பேட்டரி சார்ஜ் இறங்குற மாதிரிக்கு எங்களினுடைய மூளை எவ்வளோ தூரத்துக்கு ஆக்டிவாக இருக்கும், அந்த செயலிலிருந்து ஆக்டிவாக இருக்கிறதுலேருந்து செயல் இழந்து கொண்டு வர்ற காரணத்தினால தான் எங்களுக்கு ஒரு மென்டல், அதாவது பைத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மாதிரியான நோய்வாய்ப்படுறதுக்கான முக்கியமான காரணம் எங்களுடைய மூளை வந்து செயலிழக்கிறதுக்கு. இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. உடம்புகளை நாங்கள் எங்களுடைய உடலை வந்து மிகவும் சிரமப்படுத்துறது. அதையும் தாண்டி இன்னும் ஒரு சில சம்பவங்களை சொல்லணும் அப்படியா இருந்துச்சுன்னா, நாங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பைக்கில், காரில், இல்லைன்னா விமானத்தில் கூட வந்து நாங்கள் பயணம் செய்திருப்போம். இதனுடைய வேகமெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டர், 300 கிலோமீட்டர், விமானம்லாம் அதையும் விட அதிகமான கிலோமீட்டர் வேகத்தில் போகும். ஆனால் நம்மளினுடைய, அதாவது நான் அந்த கையை எடுக்கணும், இல்லைன்னா கதைக்கணும், நான் உங்களை பார்க்கணும், இந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நான் செய்யணும் அப்படின்றது ஏதாவது ஒன்று வந்து நான் செய்யணும்னா அதை யார் வந்து அந்த விஷயத்தை சிக்னலை பாஸ் பண்ணுறேன்னா இந்த பிரெயின், இந்த மூளை தான் அந்த ஒரு நான் என்ன செய்யணும் அப்படின்றத இந்த கையை வந்து இப்படி எடுக்கணும்னா இப்படி நான் யோசிக்கிறத, இந்த கையை எடுக்கிறத, கதைக்கிறது, இந்த வார்த்தைகளில் பார்க்குறது எல்லாத்தையுமே ஒரு சிக்னலை யார் பாஸ் பண்ணுறதுன்னா இந்த மூளை. அது எவ்வளோ நேரத்தில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 270 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து நடக்குது. அதாவது ஒரு வாகனம் 200 தொடக்க 300 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் எப்படி இருக்கும், அந்த வேகத்தில் இந்த சிக்னல் பாஸ் பண்ணப்படுவதாக சொல்லப்படுது. ஸோ எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு 200 கிலோமீட்டருக்கு அதிகமாக இந்த நாங்கள் செய்ய போகிற ஒரு விஷயத்தை வந்து இந்த மூளை பாஸ் பண்ணது அப்படின்னா எப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அந்த மூளை அந்த மாதிரி பாஸ் பண்ணுற சிக்னலெல்லாம் செயலிழக்குள்ளே தான் ஒரு நபர் கோமா அப்படின்ற ஒரு நிலைமைக்கு போகிறாங்க. ஸோ இப்படி எவ்வளவோ பல அதிசயங்கள், நம்ப முடியாத சர்ப்ரைஸான நிறைய அதிசயங்கள் நிறைந்தது தான் எங்களோட உடல். ஸோ அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா இந்த மூளை அப்படின்றது எப்போ ஒரு புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளும்னா வயதாகும் பொழுது தான் இந்த மூளை வந்து அதிகமான புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளும் அப்படின்றது ஒரு உண்மையான சம்பவம். ஆனாலும் நம்மளினுடைய சூழ்நிலையில் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி ஒவ்வொரு வீட்டுகளையும் அதிகமான சண்டை, அதிகமான வந்து பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டிக்கு ஏசுறதெல்லாம் வந்து உண்மை அடிக்கடி நடக்கிற சம்பவங்களாக இருக்கலாம். எல்லாரோட வீட்லேயுமே நடக்கும். ஏன் அப்படின்னா சில நேரத்துக்கு தாத்தா பாட்டிமார்கள் வந்து கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளாமல், ஒரு சில விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் கூட நடந்து கொள்வாங்க. அதுகளுக்கு அவங்களோட அம்மா அப்பாலாம் வந்து ஏசுகிற சம்பவங்கள் நடந்திருக்கலாம். ஸோ ஏன் அப்படின்னா அவங்க வயது போன காரணத்தினால அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாகவே வயது போனதுக்கு பிற்பாடு தான் ஒரு மனிதனுடைய மூளை வந்து புத்திசாலித்தனமாக நல்ல ஆக்டிவாக செயல்படுதுன்னு சொல்லப்படுது. ஆனாலும் வயதானதுக்கு அதிகமான மனிதர்கள் சோர்வாகவும் நிறைய வேலைகள் செய்ய முடியாம ஒரு சில விஷயங்களை மாறுபட்டலாம் செய்யறாங்க. ஆனாலும் மூளைன்றது வயதாகும் பொழுதுதான் புத்திசாலித்தனமாக நல்ல ஆக்டிவா இருக்குன்னு சொல்லப்படுது. இதை கொஞ்சம் புரிஞ்சு கொள்ள கஷ்டமாக தான் இருக்கு, ஆனால் சயின்ஸ் ரீதியாக வந்து இதுதான் ரீசன். ஸோ இன்னும் அதை தாண்டி நாங்கள் பார்த்தோம் அப்படியா இருந்துச்சுன்னா எங்களுடைய மூளையில் இருக்கிற ஒரு சில சிசுல அதனுடைய பெயர் எனக்கு சரியா சொல்ல தெரியல. இந்த மூளையில் இருக்கிற ஒரு சில ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் ஒரு ரத்தம் மாதிரி, நூல் மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்தை கிட்டத்தட்ட 40,000 கிலோமீட்டருக்கும் அதிகமாக வந்து அதை வந்து கொண்டு போக முடியும்னு சொல்லப்படுறாங்க. அதாவது அந்த நூல் மாதிரி ஒரு இது ஒன்று இருக்குது, ரத்தத்தோட கலந்தது ஒன்று, அதை எங்களால் கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் இழுக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உள்ளடக்கித்தான் அந்த மூளை அப்படின்றது இருக்குன்னு சொல்லப்படுது. இன்னும் அந்த மூளை அப்படின்றத வந்து நாங்கள் ஒரு தெரிந்து கொள்ளணும்னா நிறைய விஷயங்களை ஒரு இடத்துல வந்து தங்கி இருக்காது. மூளைன்றது என்ன செய்யும்னா எப்பொழுதுமே ஒரு விஷயத்தில் ஃபிக்ஸட் அப்படின்னா ஆகாது. எப்பயுமே வந்து புதுசு புதுசாக கற்றுக்கொள்றதுக்கு, புது தகவல்களாக இருக்கலாம், புது சம்பவங்களாக இருக்கலாம், ஏதாவது ஒரு இடத்துல தங்கி இருக்கிறதுக்கு விடவே விடாது. அப்படி ஒரு இடத்துல ஃபிக்ஸட் ஆகிட்டீங்க, தங்கிட்டீங்க அப்படின்னா, தங்குறீங்கன்னா நான் வீட்டில் தங்குறத சொல்லலை, எந்த விஷயமாக இருந்தாலும் தொழிலாக இருக்கலாம், ஒரு வேலையாக இருக்கலாம், நீங்கள் கற்றுக்கொள்றதாக இருக்கலாம், முன்னேறதாக இருக்கலாம், தோல்வி அடைகிறதா இருக்கலாம், எதாக இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை
விஷயத்திலையும் நீங்கள் வந்து ஃபிக்ஸட் அப்படின்ற அளவுக்கு மூளை விடாது. எப்பயுமே ஆக்டிவாக தான் உங்களை வைத்துக் கொள்ளும். அப்படி ஒரு விஷயத்தில் நீங்கள் ஃபிக்ஸட் அப்படின்னு ஒரு நிலையானதுன்னு வர்றீங்கன்னா உங்களுடைய மூளை செயலக்குது அப்படின்றது தான், அதாவது வேலை செயல் அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம். ஸோ இன்னும் அதை நாங்கள் வந்து விரிவாக பார்க்கணும் அப்படியா இருந்துச்சுன்னா மூளையில் வந்து எவ்வளவு அதிசயங்கள் இருக்குது. எங்களுடைய கையாக இருக்கலாம், நரம்புகளாக இருக்கலாம், காலாக இருக்கலாம், உடல் பகுதிகளாக இருக்கலாம், இந்த இதயம் எல்லாமே இருந்தாலும் இது எல்லாத்தையுமே நிர்வகிக்கிற தலைவன் இவன் தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூளை தான். இந்த மூளை கேட்கிற திறன், பார்க்கிற திறன், இது எல்லாத்தையுமே செயல்படுத்துறது இந்த மூளை தான், எங்களுடைய பிரெயின் தான். இந்த பிரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் முக்கியமான சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இந்த மனிதர்கள் அப்படின்றவங்க வந்து எவ்வளவோ ஆராய்ச்சிகள், எவ்வளவோ கண்டுபிடிப்புகள், எவ்வளவோ அதிசயமான விஷயங்களை எல்லாம் செய்கிறாங்க. எவ்வளவோ டெக்னாலஜி, இந்த போன் நாங்கள் தொலைபேசி பாவிக்கிறோம், இந்த தொலைபேசி எடுத்துக்கொண்டாலும் இவ்வளவோ இதிலேயே எவ்வளோ அதிசயங்கள் இருக்குது. ஸோ இப்படி எவ்வளவோ கண்டுபிடிப்புகள், விமானங்களாக இருக்கலாம், இன்னும் வாகனங்களாக இருக்கலாம், இல்லைனா விண்வெளிக்கு போகிறதா இருக்கலாம், எவ்வளவோ கண்டுபிடிப்புகளாக இருந்தாலும் ஒரு மனிதன் வந்து மூளையில் 10 வீதத்துக்கும் குறைவாக தான் பயன்படுத்துகிறான் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஸோ பாருங்கள், 100 வீதத்தில் ஒரு மனிதனுடைய மூளை இவ்வளவு பரிணாம வளர்ச்சி அடைந்தும், இவ்வளவோ ஒரு நவீனமயமான உலகத்தில் நாங்கள் கண்டுபிடித்து வாழ்ந்தாலும் ஒரு மனிதனுடைய மூளை 10 வீதத்துக்கும் குறைவாக தான் செயல்படுத்தி பயன்படுத்துகின்றான் அப்படின்றத உங்களால் நம்ப முடியுமா? அதாவது ஐன்ஸ்டீன் அப்படின்ற ஒரு பெரிய விஞ்ஞானி, ஐன்ஸ்டீன் அப்படின்றவர்களுடைய அவ்வளவு தூரம் அவனுடைய மூளை செயல்படுது அப்படின்றது தான் அதனுடைய உண்மையான விஷயம். நம்மளுடைய மூளை ஒரு விஷயத்தை பார்த்து அதிசயமாக சர்ப்ரைஸாக அதிர்ச்சி அடையுது அப்படின்னா ஒரு விஷயம் என்னடா நம்மளாலவே முடியலை இவன் இப்படி இப்படி செய்கிறான்னா நம்மளினுடைய மூளை அவ்வளோ செயலில் இல்லை, ஆக்டிவாக இல்லை அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம். ஸோ அதனால் எதையும் பார்த்து ஆச்சரியப்படாதீங்க. அவனுடைய மூளை வந்து அவ்வளோ தூரத்துக்கு ஆக்டிவாக இருக்கிற காரணத்தினால தான் அப்படி செயல்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கூடுதலாக நீங்கள் மெஜிக் வித்தைகள் இந்த மாதிரிக்கான சாகசங்கள்லாம் பார்த்துருக்கலாம். அவர்களுடைய மூளை வந்து நல்லா செயல்படுற காரணம் கிட்டத்தட்ட 20 வீதத்துக்கும் அதிகமான சக்தியை எது எடுத்துக்கொள்ளுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மூளை தான் 20 வீதத்துக்கும் அதிகமான சக்தியை எடுத்துக்கொள்ளுது. ஸோ நாங்கள் வந்து அதிகமாக ஒரு குறைவான சத்து குறைவான சாப்பாடுகளை சாப்பிடும் பொழுது, அப்படி இல்லைன்னா நாங்கள் டைமுக்கு லேட்டாகி சாப்பிடும் பொழுது இந்த மூளை வந்து டேமேஜ் ஆக தொடங்கும், செயலிழக்க தொடங்கும். எங்களுடைய வாழ்நாள்களாக இருக்கலாம், இல்லைனா வந்து எங்களினுடைய செயற்பாடுகள், ஒரு வேளையில் நாங்கள் கவனம் செலுத்துறதா இருக்கலாம், நாங்கள் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா தவறு பண்ணுறதா இருக்கலாம், இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் இந்த மூளை தான். மறதி ஏற்படுத்தும், அதே போல் எங்களுடைய பார்வைகளை குறைக்கும், அதே போல் எங்களுடைய நடவடிக்கைகளில் சோர்வு தன்மை, இப்படி பல விஷயங்கள் வர்றதுக்கு நாங்கள் சாப்பாடில் தான் முதலாவது முக்கியமாக கவனம் செலுத்தணும். எங்களினுடைய உணவு பழக்கங்களில் வந்து சரியான முறையில் சரியான நேரத்துக்கு நல்ல சத்துள்ள உணவுகள் இயற்கையான முறையில் சாப்பிடும்போது வீடியோவாக இருக்கும் என நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிரெயின் சம்பந்தப்பட்ட ஏதாவது சந்தேகம், கேள்விகள், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு பார்த்து இன்னும் புரியல அப்படின்னா உங்களுடைய கருத்துக்கள், கேள்விகள், சந்தேகங்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் சைட்ல தெரிவிங்க. நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் இது சம்பந்தப்பட்ட விஷயத்தை இன்னும் விளக்கமாக சொல்கிறேன். ஸோ இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.